அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜேஸ்வரி. நான் இருக்கிறது அமெரிக்கால அட்லாண்டா ஊர்ல இருந்து பேசுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜாதக ஆய்வு தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்த திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது மற்ற குருமார்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆய்வை வந்து நான் துவங்குறேன். ஓகே, இதுதான் வந்து நமக்கு வந்த ஜாதகம். இவரோட கேள்வி வந்து என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஏப்ரல் மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல அவர் தன்னோட வேலையை வந்து இழந்துட்டதாகவும் அந்த நிலைமை வந்து எப்ப சரியாகும் அப்படின்ற கேள்வியோட வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட ஹெல்த்த பத்திய கேள்வியோடையும் அவர் வந்து வந்தாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆய்வை வந்து துவங்கலாம். ஓகே, இப்போ அவரோட ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனம். அதுலேருந்து நகண்டு இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து இங்கே சிம்மத்தில் இருக்குது. அதில் நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூரம் 4. ஓகேங்களா, இதனோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து ஏஎல்பிக்கு 3rd இடத்துல இருக்கிறாரு. 3ன்றது வந்து முயற்சி ஸ்தானம் வந்து குறிக்குது. அப்போ ஜாதகர் வந்து எதுக்காகவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வேலை அப்படின்றது வந்து நம்ம அவரோட கேள்வி இல்லையா, அவரோட கேள்வி. ஓகே, வேலைனா நம்ம வந்து எங்க எந்த இடத்த பார்க்கணும், 10th வீட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, 10th வீடு வந்து ரிஷப வீடு. ஓகேங்களா, இதனோட லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 3. ஏஎல்பிக்கு 3 நல்ல இடம்தான், ஆனா 10th வீட்டுக்கு அது எத்தனையாவது இடமா போயிருது, 10க்கு 6 வந்து போயிருது. அதனாலதான், அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல்ல தான் இந்த பூரம் 4 வந்து அவருக்கு மாறி இருக்கு. அதனாலதான் அவருக்கு வந்து வேலை வந்து போயிடுச்சு. சரிங்களா, ஓகே. அடுத்தது அவரோட கேள்வி வந்து இந்த நிலைமை வந்து எப்ப வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே, பூரம் 4க்கு அப்புறம் வந்து உத்திரம் 1 வந்து இங்க வரும். அதனோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான். அவரும் வந்து இங்கதான் இருக்கிற ஏற்பிக்கு 3ல இருக்கிறாரு, 10க்கு 6ல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால இன்னும் 1 வருஷம் கூட இந்த நிலைமை வந்து தொடரத்தான் செய்யும். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னமே வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து இங்கே வந்து உத்திரம் 2, 3, 4 வரும். அதனோட அதிபதி யாரு, சூரிய பகவான். அப்போ வந்து சூரிய பகவான் வந்து ஏஎல்பிக்கு 2ன்றது வந்து வருமானத்தை வந்து குறிக்கும். அப்போ வந்து நல்ல இடத்துக்கு வந்து வந்துடுறாரு. ஸோ அது வரைக்கும் June 2025 வரைக்கும் இவருக்கு வந்து இந்த நிலைமை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம். ஓகே, அடுத்தது வந்து இவரோட உடல்நிலை பற்றின கேள்வி. ஓகே, உடல்நிலை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 6ம் பாவத்தை பார்ப்போம், அப்புறம் 8ம் பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க 6, 7 ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய சனி பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ல இருந்து 6ல இருக்காரு. அகெயின் அதுவும் வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அதனால அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடுறோம். அப்புறம் 8ம் பாவத்துக்கு லக்ன அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் வந்து இங்க 8க்கு 12 இருக்காரு. அதுவும் வந்து ஒரு மோசமான காலம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ 6ம் வீட்டு லக்னாதிபதியும் 8ம் வீட்டு லக்னாதிபதியும் வந்து பிரச்சனையில் இருக்காங்க. அது போக புத பகவான் வந்து இந்த மாதிரி ஏஎல்பிக்கு வந்து 3ல இருக்கும்போது ஜாதகர் வந்து மரணத்திற்கு ஒப்பான கண்டத்துல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஓகே, இதுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பரிந்துரை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ஜாதகர் வந்து அவருக்கு வந்து மொட்டை வந்து போடுறது வந்து மிக நல்ல ஒரு பரிகாரமா வந்து இருக்கும். தவிர்க்க முடியாத காரணத்துல மொட்டை வந்து போட முடியல அப்படின்னு சொன்னா தலையை சுத்தி வந்து அவர் தேங்காய் வந்து போட்டு உடைக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தலையை சுத்தி பூசணிக்காயை வந்து போட்டு உடைக்கலாம். இந்த பீரியட், இந்த கண்ட பீரியட் வந்து முடியற வரைக்கும் வருஷத்துக்கு 1 தடவை அவர் வந்து இந்த பரிகாரத்தை வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொன்னா அது வந்து அவருக்கு மிக மிக உதவியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த ஜாதகத்துல இருந்து பார்த்த ஆய்வு. இது போல உங்க ஜாதகத்தையும் வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தாராளமா எங்களை வந்து இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.